ஆண்டவர் திரும்ப வருவார். அதற்கான அடையாளங்கள் லூக்கா 24:12 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கிறது. அங்க உள்ள போய் பார்க்கிறான், இயேசுவின் மேலே சுற்றி இருந்ததானே அந்த சீலைகள் எல்லாம் அழகா ஒரு ஓரத்துல என்ன செய்யப்பட்டிருந்ததா, அப்படியே மடிச்சு வச்சிருக்கிறான். பத்திரமா என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, மடித்து வைக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் பரலோகம் கொடுத்ததான அடையாளங்கள். எவைகளுக்கான அடையாளங்கள் சொன்னா, இயேசு மறுபடியும் வருவார் என்பதற்கான அடையாளங்கள். சாதாரண நிலைமையில நீங்க பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா, அந்த விருந்து மேசையில எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. வைக்கிற போது அதில் அந்த இந்த கரண்டி, முள்ளு கரண்டி, ஸ்பூன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிற போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு துணி ஒன்று மடித்து வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, துணி எதுக்குன்னு சொன்னால், அது கரைகளை படாமல் பயன்படுத்துகிறதுக்கான ஒரு துணி, அது மடித்து வைக்கப்பட்டிருக்கும். அது மடித்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த விருந்து மேஜையிலே நீங்கள் போய் உட்காருகிற போது, எஜமான் வந்து உட்காருகிற போது, அதை சர்வ் பண்ணுறவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதை சர்வ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிக்கிற போது, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், திடீர்னு எழுந்து போகிறார்னு சொன்னா, எழுந்து போயிட்டார்னா இப்ப இவன் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, அந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணணும், எல்லாத்தையும் எடுக்கணும், திரும்ப எடுக்கணும். எடுப்பதற்கான காரியங்களை பார்க்கும் போது முதல் காரியம் எதை பார்ப்பான்னு சொன்னா, அந்த துணி இருக்கு பாத்தீங்களா, அந்த துணியை கவனிக்கணும். ஏன்னா அந்த துணி எதற்குன்னு சொன்னா, பாருங்க, அந்த துணியை எஜமானன் ஒருவேளை அப்படியே கசக்கி போட்டுட்டு போயிட்டு இருப்பான்னு சொன்னா, இது என்ன அடையாளம் சொன்னா, என் சாப்பாட்டு பந்தி முடிந்துட்டது, நான் கிளம்பிட்டேன், நீ என்ன செய்யலாம், கிளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் தொடச்சிட்டு என்ன செய்வான், அதை போட்டுட்டு போயிடுவான். அந்த துணி மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும்னு சொன்னா, எஜமானன் எழுந்து போயிட்டான்னு சொன்னா, என்ன அர்த்தம்னு சொன்னா, திரும்ப வருவேன், இதை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, நீ ஒன்றத்தை எடுக்கக்கூடாது, காத்திருக்க வேண்டும். இதுதான் அடையாளங்கள். இன்னைக்கு இயேசு பாருங்க, அவர் உயிரோடு கூட எழுந்த போது உள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னா, எல்லாத்தையும் மடிப்பு கலையாம வச்சிருந்தான். ஏன் சொன்னா, திரும்ப வருவேன்னு சொன்னான். இவைகள் எல்லாம் அடையாளங்கள். திரும்ப வருவேன், நீ என்ன செய்ய வேண்டும், ராஜாவுக்காக அந்த வருகைக்காக காத்திருக்க வேண்டும். 28:7 வாசிங்கன்னா சொல்லுது, சீக்கிரமாய் போய் சொல்லுங்க. எதை சொல்லணுமா, அவர் உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப என்ன செய்ய போகிறாரா, தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு போகும்படி வருவார். ஏன்னா அவர் சொன்னவைகளை எல்லாம் செய்கிறவர். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவர் திரும்ப வருவார் என்பதை கொண்டு போய் ஜனங்களுக்கு சீக்கிரமாய் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னா, அவர் வரும் நாளிலே ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா, அவருக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டும். அந்த மீட்பின் திட்டம், கிறிஸ்து இயேசு எதற்காக மரணத்துக்குள்ளாக இறங்கினாரோ, எதற்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தாரோ, அந்த நோக்கம் ஒன்னே ஒன்றுதான், அவர் வந்து தம்முடையவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக அவர்களை அழைத்து கொண்டு போவார். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். அந்த நம்பிக்கையின் நாள் இது. கிறிஸ்து எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறார். சீக்கிரமாய் போய் இந்த செய்தியை சொல்லுங்கள், போகிற இடமெல்லாம் சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் தான். இன்றைக்கு தான் புதுசா உயிரோடு இல்லை இல்லை, என்றைக்கு அவர் சொல்றாரு, மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருப்போம்.